ஹலோ நேர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சுதாகர் ஃப்ரம் நியூசிலாந்து. இன்னைக்கு நம்ம என்னோட வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். இது வந்துட்டு நியூசிலாந்து பார்டர் ஓப்பனிங்கை பற்றி. இந்த மாதம் ஜூலை 2021 வந்துட்டு நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் ஜெசிண்டா ஆர்டன் வந்துட்டு அவங்க நியூசிலாந்து பார்டர் ஓப்பனிங் பற்றிட்டு ஒரு நியூஸ் கூட ப்ரெஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அதோட இன்ஃபர்மேஷன் தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதில் அவங்க வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஸோ நியூசிலாந்து வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு கோவிடை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்டர் ஓப்பனிங் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணும்போது வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப பர்டிகுலர் கேர் எடுத்து இதை வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷனில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா, நியூசிலாந்து வந்துட்டு ஃபஸ்ட் பார்டர் ஓப்பன் பண்ணது வந்துட்டு ஆஸ்திரேலியா கூட. ஸோ அவங்க வந்துட்டு ட்ராவல் பபுள் ஓப்பன் பண்ணாங்க. ட்ராவல் பபுள் ஓப்பன் பண்ணி நியூசிலாந்து சிட்டிசனும் ஆஸ்திரேலியன் சிட்டிசனும் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ட்ராவல் பண்ணாங்க ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. ஏன்னா நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் பார்டர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 நாளைக்கு மேலே வந்துட்டு பார்டர் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ இதில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு ஈஸி பார்டர் ஓப்பனிங் வந்துட்டு நெய்பரிங் கண்ட்ரின்றதுனால வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்டர் ஓப்பன் பண்ணி அதிலிருந்து ரெண்டு தரப்புமே வந்துட்டு மக்கள் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அவங்க டூரிஸ்டுக்காக உள்ளே வந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த டூரிசமும் கண்ட்ரியோட எக்கனாமிக்கு கொஞ்சம் டெவலப் ஆயிருது. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க கன்சிடர் பண்ணுற இன்னொரு கண்ட்ரி வந்துட்டு சிங்கப்பூர். சிங்கப்பூர் கூட அவங்க பார்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் கவர்மெண்ட் கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு கண்ட்ரி அவங்க இப்போ பேசிட்டு இருக்கிறது வந்துட்டு கனடா கூட. ஸோ கனடா வந்து அடுத்த மாதம் August 9th 2021 வந்துட்டு அவங்க பார்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ கனடா வந்துட்டு பார்டர் ஓப்பன் பண்ணுறது வெறும் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கும் அமெரிக்கன் ரெசிடென்ட்ஸ்க்கும் மட்டும்தான் அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறாங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா கோவிட் ஏதாவது திருப்பியும் கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டு அதிகமாக ஆக போதா அதை சொல்லிட்டு பார்க்க. ஸோ இந்த இதை வந்துட்டு நியூசிலாந்து வந்துட்டு மும்முரமாக அதை கவனிக்க போகிறாங்க. அதை தான் அவங்க வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனில் சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் ப்ரைம் மினிஸ்டர் ஜெசிண்டா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், யூகே, யூஎஸ் ஸோ இந்த கண்ட்ரியோட இந்த கண்ட்ரி எல்லாம் பார்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க சீக்கிரம். ஸோ இந்த கண்ட்ரி எல்லாமே வந்துட்டு பார்டர் ஓப்பன் பண்ணும்போது வந்துட்டு அவங்க வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு இந்த கோவிடை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்துட்டு கண்ட்ரியோட எக்கனாமி எப்படி இருக்கும்போது வந்துட்டு இவங்க வந்துட்டு முழுக்க முழுக்க இது வந்துட்டு அனலைஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் இந்த கண்ட்ரி எல்லாமே வந்துட்டு நியூசிலாந்து கூட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா நியூசிலாந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்துட்டு நிறைய பேர் வேர்ல்டு வைட்ல இருந்து டூரிஸ்ட் வந்துட்டு நியூசிலாந்துக்குள்ளே வரதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டூரிஸ்ட் மட்டும் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. நியூசிலாந்துக்குள்ளே நிறைய ஒர்க் விசா இங்கே நியூசிலாண்டில் வந்துட்டு இருக்குது. இப்போது அவங்க வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க அப்ளிகன்ஸ் நல்ல குவாலிஃபைடு அப்ளிகன்ஸ்க்கு கொடுக்கணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா கண்ட்ரியோட எக்கனாமி டெவலப் பண்ணுறதுக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்க அனலைஸ் பண்ணி இந்த கண்ட்ரியோட எல்லா டீட்டெயில்ஸுமே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு நியூசிலாந்து பார்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் ஆனால் பார்டர் ஓப்பனிங் டேட் வந்துட்டு அவங்க எதுவுமே கொடுக்கல. பட் இது வந்துட்டு ஒரு டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் நியூஸ். ஏன்னா நிறைய கண்ட்ரி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய கண்ட்ரி வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் பயன்படுத்தி நேர்களே நீங்கள் வந்துட்டு ரெடி ஆகிடுங்க. இப்போ வந்துட்டு எனி டைம் வந்துட்டு நியூசிலாந்து கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் நியூ ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ வந்துட்டு பார்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் நியூசிலாந்துக்குள்ளே வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி நீங்கள் வந்துட்டு தயாராக இருங்க. அதே மாதிரி ஒர்க் விசாக்காக இங்கே நியூசிலாந்துக்குள்ளே வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஆஸ்திரேலியா அவங்க வந்துட்டு ஜாப் விசாக்காக 41 விசா அவங்க வந்துட்டு 41 ஜாப்ஸ் வந்துட்டு அவங்களோட எக்ஸம்ஷன் லிஸ்ட்டில் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு நான் என்னோடய போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து நியூசிலாந்து கவர்மெண்ட்டும் வந்துட்டு அது மாதிரி பண்ணுவாங்க டெஃபினட்டாக. ஏன்னா நியூசிலாண்டும் வந்துட்டு அவங்களோட எக்கனாமியை ரெக்கவர் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு சொன்னதுக்கு காரணமே வந்துட்டு ஒரு எல்லா மக்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்கணும், பார்டர் ஓப்பனிங்கோட ஒரு ஐடியா கொடுக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு மக்கள் தயாராக இருக்காங்க, ஃபினான்ஷியலியும் அவங்க வந்துட்டு ரெடியாக இருப்பாங்க கண்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி படிக்கிறதுக்கு, அதே மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நேர்களை இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு அப்டேட் அவங்க கொடுக்கும்போது டெஃபினட்டாக அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தற்சமயம் அவங்க கொடுத்த இந்த
இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நேரில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல பியூட்டிஃபுல் வீடியோவோட பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.